வாழ்க்கை அது மிக அழகானது. எல்லா கணப்பொழுதுகளும் மகிழ்ச்சிகரமாக கழிய வேண்டும் என்பதே ஒவ்வொரு மனிதர்களது எண்ணங்களும் ஆகும். ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் செல்வாக்கு செலுத்தி எம்மை அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை முறையிலிருந்து தூரமாக்கி விடுகிறது. அதில் ஒன்றாகத்தான் பொருளாதாரம். தனது பிள்ளைகள் தனது குடும்பம் நன்றாக வாழ்வதற்காக தன்னை முழுவதுமாக இரும்பாக்கிக் கொண்டு வெளிநாடுகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற எங்களது உறவுகளுக்காக இந்த கவிதை சமர்ப்பணமாகிறது. நாங்கள் இரும்பானவர்கள் அல்ல. எங்களுக்கும் இதயத்தில் எண்ணற்ற நினைவுகளும் ஆசைகளும் உண்டு. ஆனாலும் உங்களுக்காய் நாம் சிலுவை சுமக்கின்றோம். இதயத்தின் நெருக்கத்திலிருந்து நெருடிக்கொண்டே இருக்கும் நீண்ட நாள் தொடர்கதை இது. உலகப்பந்தி நெங்கு ஒரு மூலையில் நமக்காக நம் குடும்பத்திற்காக தன்னையே ஆகுதியாக்கும் அந்த மனிதர்களின் மீட்கப்படாத பக்கங்களைத்தான் இந்த உணர்வின்பர்கள் உணர்த்தி வர வருகிறது. வெளிநாட்டு வேலை அவர்களுக்கு என்ன? பணத்தின் மீதே பாய் போட்டு தூங்க பறந்து போகின்றார்கள் வெளிநாட்டுக்கு. இப்படி ஏகப்பட்ட கதைகளையும் கற்பனைகளையும் கொட்டு தீர்க்கும் உறவுகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு அழுது கொண்டே இதயத்தை இரும்பாக்கிக் கொண்டு உலகில் நாம் அறிந்திடாத இதுவரை புரிந்திடாத இடங்கள், பேசும் மொழிகள், உண்ணும் உணவுகள், பாதுகாப்பு இவை எவற்றையுமே பார்க்காது தன் பெற்றோர்கள், மனைவி பிள்ளைகள், கணவன் மற்றும் உற்றார் உறவுகள் மகிழ்ச்சியாக வாழ மனதையே கல்லாக்கி கொண்டு செல்லும் இவர்களின் தியாகத்தை எப்படித்தான் சொல்ல? கடவுச்சீட்டு பெறுவது முதல் காரியங்கள் செய்வது வரை எத்தனை ஏமாற்றங்கள், சிரமங்கள், முத்துப்போல் புன்னகைத்து முற்றாக புழுகித் தள்ளும் சில முகவர்களினால் ஏமாற்றம், இன்றைக்கு நாளைக்கு என்று இழுத்தெடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க காசை கறக்கும் சில இடைத்தரகர்கள், இடைஞ்சல்கள் ஏராளம். அத்தனையும் முடித்து ஏதோ ஒரு வகையிலே விமானம் ஏறும் நாள் வரும். இதயத்தின் வாழ்வுகளில் இடிந்து விழும் சத்தம், நெஞ்சை உடைத்து நீண்ட பெருமூச்சு விட்டு உறவுகளை பிரிந்து கையசைத்து விமானம் ஏற செல்லும் போது இவர்களின் நெஞ்சங்கள் எத்தனை பாடுபடும். ஒன்றாக உண்டு மகிழ்ந்து உறவாடி கிடைத்தவற்றை எல்லாம் மகிழ்ச்சியாக பகிர்ந்துண்டு சுகதுக்கங்களில் பக்குவமாய் பங்கு கொண்டு ஆரத்தழுவி அன்பு தந்த உறவுகளை பிரிந்து விமானத்தில் ஏறி அமர்ந்து விமானம் மெல்லமாய் தரையை விட்டு எழும்போது ஓடும் கற்பனைகளின் கனதியினை அவர்களைத் தவிர எவராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. அடக்கிய கண்ணீர்கள் அப்பொழுதுதான் மெல்ல மெல்லமாக கண்களின் ஓரத்தினால் மெல்லமாகச் சிந்தும். நடந்து முடிந்த நினைவுகள் மெல்லமாக அசை போட்ட வண்ணம் மேகத்தை கிழித்து கொண்டு செல்கின்ற அந்த சிறுமைத்தனமாக யோசிக்கும் சிலரும் காசை விட என் பிள்ளையின், என் கணவரின், என் மனைவியின், என் சகோதரியின், என் நண்பரின் சந்தோஷமே முக்கியம் என்று நினைத்து பார்க்கும் நல்ல பக்குவமான பலரும் இந்த சமூகத்திலே வாழவே செய்கின்றார்கள். இவர்கள் இரும்புகளால் செய்யப்பட்ட ரோபோக்கள் அல்ல. பணம் சம்பாதித்து அச்சிடுகின்ற இயந்திரமும் அல்ல. தன்னையே உருக்கி நமக்காய் ஒளி தரும் அந்த மழுகு வட்டியினை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள். இத்தனை வழிகளுக்கு மத்தியிலும் கிடைக்கும் அந்த சிறிய ஆறுதலான கணப்பொழுதுகளில் அவர்கள் உங்களோடு எதிர்பார்ப்பது அன்பான, பாசமான, ஆறுதலான நான்கு வார்த்தைகளைத்தான். ஆனாலும் நாம் சிலர் அந்த கணப்பொழுதுகளைத்தான் நம் கோபத்தையும் வெறுப்பையும் கொட்டி தீர்க்க பயன்படுத்தி விடுகின்றோம். ஆறும் தெரியாத தேசங்களில் உங்களை தவிர அவர்களுக்கு வேறு யார் ஆறுதல்? சிந்திப்போம். நமக்காக சிலுவை சுமக்கின்ற நமது உறவுகளுக்காக நாம் முடிந்தளவு இருக்கின்ற நேரங்களிலே அன்பாக ஆறுதலாக பேசுவோம். அன்பாக இருப்போம். மனித நேயத்துடன் மகத்தான மனிதர்களாக வாழ்வோம். நன்றி.